எல்லாருக்கும் வணக்கம். ராவண கோட்டம் பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ராவண கோட்டம் படம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சாந்தனோட கரியரில் வந்து தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். மகிழ்ச்சி. சாந்தனுடைய 4 வருட உழைப்பு ஸ்க்ரீனில் தெரியுது. அவருடைய கேரியர்லேயே சாந்தனுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தான். நிறைய உயரங்களை சாந்தனு தொடரும். பாக்கியராஜ் சாரோடைய பெரிய ஃபேன் நான். சாந்தனு இந்த படத்துக்காக அவர் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அது ஆன் ஸ்க்ரீன் தெரியுது. சாந்தனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து பிறந்ததுலேருந்து எந்தெந்த செய்தியில் ஃபோட்டோ அதெல்லாம் நான் ஆல்பம் மாதிரி பார்த்துட்டு வந்துடுவேன். இவ்வளோ கிராமத்து பையனாக அப்படி மாறுவார்னு தெரில. அதுக்கான உடற்கட்டு அவர் சும்மா இல்லாது, அது உடம்பு ஆம்சுக்கம்ஸ்லாம் சொல்லலாம். நானும் 2 ஆம்ஸ் பார்த்துட்டு கூட கண்ணாடி பார்ப்பேன், 1 ஆகாது, கண்ணாடியில் தான் தெரியும் அது. ஆனால் சமமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஸ்லாங்கு, அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. எங்கள் டேரக்டர் கூட சிட்டி சப்ஜெக்ட்னா அதுக்கு யோசிச்சு வச்சு பேசுவார் டேரக்டர். ஏன்னா அவருக்கு பூரா வில்லேஜ் தான் தெரியும். நான் வில்லேஜ் எதுவுமே தெரியாது. எந்த கிராமம்னு கேட்டால் எனக்கு தெரியுதுலாம் சாலி கிராமம் தான் சொல்லுவேன், அது தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் டேரக்டரு, பெரிய டேரக்டர் அவங்களாம் காமிச்ச படங்கள் பார்த்து தான் அந்த கிராம படங்கள்லாம் எடுக்கணும். ஆனால் சாந்தனு பிரமாதமாக அந்த கேரக்டர் வாங்கிட்டப்பில் அந்த பொட்டல் காட்டில் டெடிக்கேட் பண்ணுறப்பில் ஒரு வளர்ற கலைஞ இப்படி தான் இருக்கணும், வளர்ந்த பிறகு இப்படி தான் நடக்கணுன்றது விஷயம். இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும். நீங்களாம் ப்ளஸ் பண்ணுங்கள். என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. எங்கள் வீட்டு பையன் பார்த்துங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ராவண கூட்டம் திரைப்படம் பார்த்தேன். மதயான கூட்டம்ங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்கின விக்ரம் சுகுமாரன் இயக்கிய படம். ராமநாதபுரத்து மாவட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நண்பர் சாந்தூன் அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.